அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. கணியத்தை புரியவில்லை, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான தகவல் தரப்போகிறேன். பலருக்கு தலையில் நீர் கோர்த்து கபால நீர்னு சொல்லுவாங்க. இந்த தலையில் நீண்ட நாள் சளி கோர்த்து இந்த சைனஸ் இது மாதிரி ஏற்பட்டு ரொம்ப சிரமப்படுவாங்க. இந்த சளி கோர்ப்பதுனால என்ன ஆகுதுன்னா, மூக்கு அடைச்சி காதெல்லாம் அடைச்சி சில வேளையில் மூக்கு ஆப்ரேஷன் காது ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டிய நிர்பந்தங்களாக ஏற்படுத்தும். இதுக்கு காரணமே தலையில் உறையக்கூடிய சளி தான் காரணம். தலையில் இந்த சளி உறைவதன் மூலமாக இந்நேரமும் தொண்டை வழியாக சளி இறங்கிட்டே இருக்கும், தொண்டை கட்டும், பல சிரமங்கள் ஏற்படும். இன்றைக்கி நெஞ்சில் வந்து சளி கோர்த்துச்சுன்னா அதுக்குண்டான டானிக்கு மருந்துகள்லாம் நம்ம சாப்பிட்றோம். ஆனால் தலையில் உண்டான இந்த கோர்த்திருக்கக்கூடிய நீண்ட நாள் இந்த சளியை வெளியாக்குறதுக்கு ஆவி பிடிப்பாங்க. அந்த ஆவி பிடிக்கிறதெல்லாம் முழுமையாக சரியாக ஆகாது, பழைய சளி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். முழுமையாக தலையில் உண்டான அந்த சளியை நீக்குவதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயிலில் வரதராஜன் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு நண்பர் அவங்க மருந்து கொடுக்குறாங்க. ஒரு மூலிகை மருந்து அது, மூக்கில் உரிய சொல்லுவாங்க. அது உறிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு அரை மணி நேரத்தில் இருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளாக சளி வெளியாக ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் முழுவதுமாக சளி வெளியாது. அப்படிப்பட்ட அந்த மருந்து கொடுக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த மருந்து போட்டதிலிருந்து தலையில் உண்டான சளி எல்லாமே மூக்கு வழியாக முழுவதுமாக வெளியேறிடும். அது எப்படி மருந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு காட்டுறோம். கபால நீர் எடுக்கிறதுக்காக வேண்டி மருந்து கொடுக்கப்படுது. வரதராஜான அவங்க தான் கொடுக்குறாங்க. மூக்கு இருந்து உரிய மூக்கு உரியது. கபால நீரை வெளியேக்கிறதுக்காண்டி மருந்து கொடுக்கப்படுது. இந்த மருந்து உள்ளே போய் சளியெல்லாம் அறுத்து வெளியே தனித்தனியாக கொண்டு வந்துடும். இல்லுங்க. இந்த தலைவலியால் அவஸ்தப்படுற அனைத்து பேருக்கும் என்னுடைய மருந்து சிறப்பான மருந்து. அதை வந்து பொறுமையாக ரெண்டு நாள் அவஸ்தப்பட்டுத்தான் இதை சௌரியமாக்க வேண்டும். அதனால் நீங்கள் தயவு செய்து அதுக்குள்ள பதில் தெரியுன்ற என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணவும். உங்கள் நம்பர் சொல்லுங்கண்ணே. 97-86-60-69-57. மருந்து முக்கியமாக உள்ள ஒரு மருந்து இதை சாப்பிட்டே ஆக வேண்டும் என்று வந்தவர்களுக்கு வைத்தியம் சொல்கிறேன், கொஞ்சம் கேட்டுங்க தெளிவாக. முதல் நாள் மருந்து கொடுத்த அன்னைக்கு குடும்பம் என்று வந்தவர்களுக்கு வைத்தியம் சொல்கிறேன், கொஞ்சம் கேட்டுங்க தெளிவாக. முதல் நாள் மருந்து கொடுத்த அன்னைக்கு குளிக்க வேண்டிய தேவையில்லை, மறுநாள் தான் குளிக்க வேண்டும். குளிர்ந்த நீரில் குளித்து முடித்தவுடன் மறுபடியும் மதியம் 12 மணி 1 மணி அளவில் நீங்கள் குடிய மறுபடியும் தண்ணியில் குளித்து விட்டு மறுபடியும் தேங்காய் பால் அரை மூடி சாப்பிட வேண்டும். சாப்பிட்டால் 2 நாளையில் அது கிளியர் ஆகிவிடும்.
வந்துருச்சுன்னு வச்சுங்க இந்த வியாதிக்கு வியாதியே இல்லை சரிதா. அதே என்ன வல்ல இந்த மாதிரி இருக்குன்னு மறுபடியும் திரும்பி இருந்துச்சுன்னா மறுபடியும் மருந்து கொடுத்து தான் என் மேலே குறை சொல்ல முடியாது. அதுக்கு தான் பண்ணல எங்கள் ஐயா எங்கள் அப்பாவுக்கு பிறகுன்னா இதை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். இது வந்து ஒரு குறிப்பிட்ட நம்மளை என்னை நம்பி வர்றவங்களுக்கு இது ஒரு வைத்தியம். தொடர்ந்து நிறைய நபர்களை நானே அழைச்சிட்டு வந்திருக்கேன். எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பரிபூர்ணமான சுகம் கிடச்சிருக்கு. எல்லாம் நிம்ப திருப்தியாக சொல்கிறாங்க. இது வந்து இந்த மருந்து போட்டதுலேருந்து அப்படியே சளி வெளியாக ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் ஃபுல்லாகவே வெளியாகிக்கிட்டு இருக்கும். மறாவது நாள் குளிச்சுட்டு நம்ம தேங்காய் பால் குடிச்சிட்டோம்னா சரியாக வந்துடும். ஏன்னா கொஞ்சம் அந்த சளி வெளியாகிறதுல கொஞ்சம் உடம்பெல்லாம் லேசாக புண்ணாகிற மாதிரி வரும். இந்த மூக்கெல்லாம் அந்த காய்ச்சல் லேசாக வரும். அந்த தேங்காய் பால் சாப்பிட போகும்போது நல்லா குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டு தேங்காய் பால் அப்படி சாப்பிட்டோம்னா எல்லாமே சரியாக வந்துடும். அதுக்கு பின்னாடி இந்த சளி தொந்தரவு இருக்காது. மூக்கடைப்பு தடபாரம் எல்லாமே போயிடும்.